தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜெண்டர் கவுன்சிலிங்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. மைனாரிட்டி அண்டு ஜென்ரல் கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ கட் ஆஃப் அனலைசிஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ஒவ்வொரு வருடமும் வந்து மைனாரிட்டிக்கு வந்து குறைவாக இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் 290 சீட் மட்டும்தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டாவது வந்து மைனாரிட்டிக்கு வந்து இதை விட அதிகமாக இருந்தது. ஸோ இதனோட விளைவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருந்தது, ஹை கட் ஆஃப் ஃபார் ஜென்ரல் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. பட் இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, மாணவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இது இந்த மாதிரி சூழ்நிலை தமிழக அரசு வந்து கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க இந்த வருடம். பட் இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் காலேஜில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 9 இந்த 9 கட் ஆஃப் வந்து ஹியூஜ் கட் ஆஃபாக தான் இருந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் வந்து இருக்கிற ரெண்டு காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய காலேஜ், கேஎம்சிஹெச்சும் சரி பிஎஸ்ஜியும் சரி பெரிய காலேஜ், அவங்க தான் டாப்லேயும் இருக்காங்க எப்பயுமே. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 514 வந்து முடிஞ்சிருக்கு அந்த கட் ஆஃப், 514 வந்து முடிஞ்சிருக்கு. எதுலனா பிஎஸ்ஜியில். அதே போல் வந்து கேஎம்சிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா 502 அந்த அளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து பெரிய கட் ஆஃப், கிட்டத்தட்ட 598 ஸ்டார்ட் பண்ணி 514 வரைக்குமே பிஎஸ்ஜிலையும், கேஎம்சிஹெச்சில் வந்து 552 ஸ்டார்ட் ஆகி 502 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு வருடம்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த வருடம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. மேபி சீட் வந்து குறைவானது காரணமாக கூட கண்டிப்பாக அது இருக்கலாம். ஸோ தாகூர், கற்பக விநாயகா, மேல்மருவத்தூர், செயின்ட் பீட்டர்ஸ், சுவாமி விவேகானந்தா, சுவாமி விவேகானந்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுசாக வந்த இந்த வருடம் புதுசாக வந்த காலேஜ், அதிலே வந்து பார்த்திங்கன்னா 483 கட் ஆஃபாக இருக்குது. கிட்டத்தட்ட 505 ஆரம்பித்து 483 கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு. இந்திரா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 477 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான கட் ஆஃபாக இருந்திருக்கு. இருக்குது இந்த 9 காலேஜில், முக்கியமான மேனேஜ்மெண்ட்டில் 9 காலேஜிலுமே கிட்டத்தட்ட ஒரு காலேஜும் 30 சீட் அலாட் பண்ணியிருந்தாங்க நமக்கு. இதில் பிஹெச்டியில் மட்டும்தான் 50 இருக்கும், மீது எல்லாத்துலேயுமே 30 சீட்டு. எல்லா சீட்டுமே எல்லாமே 100% வந்து ஃபில்லும் ஆகிடுச்சு இந்த வருஷம். காரணம் சீட்டு வந்து குறைவு, வேறு வழி இல்லை, இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து உடனே வந்து அட்மிஷன் போட்டு உடனே க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் கற்பக விநாயகரில் வந்து 495, மேல்மருவத்தூர் 489 முடிஞ்சிருக்கு, செயின்ட் பீட்டர்ஸ் வந்து 452, இப்போ இந்திரா நான் ஏற்கனவே சொன்னால் 477 முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் கட் ஆஃபாக இருந்திருக்கு ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜென்ரல் கவுன்சிலிங் இந்த காலேஜுக்கு. அதே போல் மைனாரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மைனாரிட்டியில் தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூணு மைனாரிட்டிக்குமே வந்து இப்போ தெலுங்கு மைனாரிட்டிலாம் நமக்கு 5 காலேஜ் இருக்குது. எஸ்ஆர்எம் திருச்சி இருக்குது, தனலட்சுமி இருக்குது, அன்னபூர்ணா சேலமில் இருக்குது, அருணை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புது மெடிக்கல் காலேஜ் தெலுங்கு மைனாரிட்டி, இதிலே வந்து 203 கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு. கற்பகம் கோயம்புத்தூர் இதில் வந்து பார்த்திங்கன்னா 325 முடிஞ்சிருக்கு, தனலட்சுமியில் வந்து 265 முடிஞ்சிருக்கு, அன்னபூர்ணாவில் 173, அதுதான் கொஞ்சம் குறைவாக இருக்குது சேலத்தில். பட் இதெல்லாம் தெலுங்கு மைனாரிட்டியில் வந்து அந்தளவுக்கு முடிஞ்சிருக்கு. தென் கிறிஸ்டின் மைனாரிட்டியில் வந்து பனிமலர், மாதா, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 430, 375 அந்த ரேஞ்சுக்கு முடிஞ்சிருக்கு கட் ஆஃப். கிட்டத்தட்ட 510 ஆரம்பித்து 430 பனிமலரும், மாதாவில் வந்து பார்த்திங்கன்னா 481 ஸ்டார்ட் ஆகி 375 வந்து முடிஞ்சிருக்கு கிறிஸ்டின் மைனாரிட்டி. உடனே ஒரு க்வெஸ்சன் வரும் சார், கிறிஸ்டின் மைனாரிட்டியில் ரெண்டு காலேஜ் தான் சொல்கிறீங்க, இது வேலூர் மெடிக்கல் காலேஜ் எங்கள் வெள்ளூர் காலேஜே காணாமல் அப்படின்னா, வெள்ளூர் காலேஜ் வந்து தனி லிஸ்ட்டு, அது வந்து ஃபீஸும் கம்மி, இந்த லிஸ்ட்டில் வந்து அது மேக்ஸிமம் வராது. ஏன்னா இந்த மைனாரிட்டி காலேஜ் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 13 லட்சம், 14 லட்சம் அந்தளவுக்கு வந்து ஃபீஸ் வந்து வாங்குவாங்க நமக்கு தெரியும். ஆனால் அதில் வந்து ஒரு 50,000 தான் ஃபீஸ் இருக்கும். அது கிறிஸ்டின் மைனாரிட்டி, நான் அது வந்து வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் நான் கொண்டு வரல. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர், சாரி மைனாரிட்டி காலேஜில் இன்னொரு வந்து மலையாள மைனாரிட்டி. இந்த மலையாளம் மைனாரிட்டி வந்து இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு காலேஜாக ஸ்ரீ மூகாம்பிகை கன்னியாகுமரியில் இருக்கிறது, இதில் வந்து 190. ஸோ இதுதான் வந்து குறைவான கொஞ்சம் கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு. சீட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 10-15 சீட்டு கிட்ட இதில் வேக்கன்சி இருக்குது, மற்றபடி எல்லாமே 100% கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது சீட்டு இதில் குறைஞ்சது அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் வந்து சீட்டு ஃபில் ஆகலை அப்படின்னா தான் நமக்கு அது வந்து ஒன்று வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வரலாம். ஆனால் பெரும்பாலான சீட் எல்லாமே ஃபில் ஆனதால் இதில் ஜென்ரல் கவுன்சிலிங் வர்றதுக்கு வாய்ப்புகளும் குறைவாக இருக்குது.
சார், அடுத்து நமக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கட்டாயம் வரும், அதில் டவுட்டே கிடையாது. செகண்ட் கவுன்சிலிங் வந்து ஆல் இண்டியா கோட்டாலேருந்து வர சீட்டு கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி ஏற்கனவே வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் மிஸ் ஆன சீட் எதாவது இருந்துன்னு சொன்னால் அது வரும். ஸோ இந்த மாதிரி குறைவான சீட்டுக்கு தான் செகண்ட் ரவுண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பார்ப்போம். இப்போதைக்கு கட் ஆஃப் பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வரோட முக்கியமாக வந்து கட் ஆஃப் அதிகமானது காரணம் மேபி வந்து மைனாரிட்டி காலேஜ் எல்லாமே சீட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்தன விளைவு தான் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ஓவரால் அனலைசிஸ் மட்டும்தான். அடுத்தடுத்த ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணலாம். தொடர்ச்சியாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.